குஜராத்தில் என் கவனத்தை ஈர்த்த அல்லது என்னை வியக்க வைத்த சில இடங்கள் சில நிகழ்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மாட்டு வண்டியில் சரக்கு ஏற்றிக்கொண்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் ஒரு பெண்மணி அதை இழுத்துச் சென்றதை பார்த்து வியந்தேன். குஜராத்தில் நாய்கள் தக்காளிகளை சாப்பிடுவதை பார்த்து எனக்கு வியப்பாக இருந்தது. இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என ஆராய்ந்தால், குஜராத்தில் கிட்டத்தட்ட 70-80% சைவ சாப்பாடு உண்பவர்கள். அங்கே 10-20% தான் அசைவம் சாப்பிடுபவர்களாக இருக்கிறார்கள். அசைவம் சாப்பிடுபவர்களில் பெரும்பாலானோர் முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், வெளி மாநிலங்களிலிருந்து அங்கே குடியேறியவர்கள்தான் அதிகம். ஆகவே பெரும்பாலான குஜராத்தியர்களின் உணவு முறைக்கு ஏற்ப அங்குள்ள நாய்களும் தங்களை தகவமைத்து கொண்டிருக்கின்றன. நம்மூர் ஆடுகளுக்கெல்லாம் வால் இப்படித்தானே இருக்கும். ஆனால் குஜராத்தின் அகமதாபாத் நகரில் நான் பார்த்த சில ஆடுகளுக்கு வால்கள் எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு முஸ்லீம் வியாபாரி இந்த ஆடுகளை இங்கே கொண்டு வந்திருந்தாரு. இந்த ஆடுகள்லாம் வந்து எந்த ஊர் ஆடுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன். இதெல்லாம் வந்து ராஜஸ்தான்லேருந்து பிடிச்சிட்டு வந்தது அப்படின்னு சொன்னார். குஜராத்தோட பாரம்பரிய உடை இதுதான். பெரியவங்க மட்டும்தான் பாரம்பரிய உடை அணியிறத அங்கே பார்க்க முடியுது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே அப்படி தான் நிலைமை போல இருக்குது. எல்லோரும் பிரிட்டிஷ்காரன் ஸ்டைலில் தான் ட்ரெஸ் போடுறாங்க. கொஞ்சம் பெரியவங்களை மட்டும்தான் பாரம்பரிய உடையில் பார்க்க முடியுது. குஜராத்தில் வந்து ஹெல்மெட் கட்டாயம் இல்லையா? அவங்கவுங்க பாதுகாப்பு கருதி விருப்பப்பட்டால் போட்டுக்கலாமா, இல்லைனாலும் பரவாயில்லையா? அங்கே மதுபான கடைகளுக்கும் தடை இருக்கிறதால வண்டி ஓட்டுறவங்களை போலீஸ்காரங்க டார்ச்சர் பண்ணுறது 99% இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். குஜராத்தில் போலீஸ்காரங்களோட வசூல் வேட்டையும் டார்ச்சரும் இல்லாததால் வண்டி ஓட்டுறவங்க வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. கையில் காதுலெல்லாம் பயங்கரமாக நகை போட்டுட்ருந்த ஒரு இளைஞரை பார்த்தேன். அவருக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கான், அதனால் இந்த மாதிரி நகை போட்டுட்டு ஜாலியாக சுற்றிட்டு இருந்தார். சுரேஷ் பார், ஓகே சுரேஷ் பார், தேங்க் யூ. மார்வாட், ராஜஸ்தான், ஓகே. This is your traditional? मतलब छह तो शादी है, शादी है, अभी शादी है आपकी. हां, இது வந்து வரவா அங்கெல்லாம் தேங்காய்களை வந்து பிளாஸ்டிக்ல பேக் பண்ணி வித்திட்டு இருக்காங்க. தேங்காய் வந்து வெடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்காங்கலாம். குஜராத், ராஜஸ்தான்லலாம் வந்து வறட்சி காரணமாக அங்கே தென்னை மரங்கள் பெருசாக வளர்றதில்ல. அதனால் பொதுவாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு தென் மாநிலங்கள்லேருந்து தான் அங்கே தேங்காய் வாங்கிட்டு போகிறாங்க. குஜராத்தோட அகமதாபாத் மாநகரத்துலேயே நான் இந்த காட்சியை பார்த்தேன். தமிழ்நாட்டில் கிராம பகுதிகளில் கூட இப்போல்லாம் ரோடோரம் முடித்திருத்த செய்கிறத பார்க்க முடியறதில்ல. கல்கத்தாவில் கூட நான் அந்த மாதிரி பார்த்தேன். குஜராத்தோட பாரம்பரிய குடிநீர் பானைகள் இவை. டீ கடைகள், சாலையோரங்கள் எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் தண்ணி வச்சுருக்காங்க பொதுமக்கள் குடிக்கிறதுக்காக. முன்னெல்லாம் பெரும்பாலான வீடுகளுக்கு வெளியே வந்து இந்த மாதிரி ஒரு பானையை வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்களாம். சாலையில் போகிற வர மக்களோட தாகத்தை தணிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி தண்ணி வைப்பாங்களாம். இது ஒரு வகையான கிழங்கு. இது குளங்கள், ஏரிகள் எல்லாம் இருக்கிற அள்ளி செடிகள் மாதிரி இருக்கிற ஒரு செடியிலிருந்து விளையிற கிழங்கு. இது இதை வந்து ஷிங்கோடா அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாப்பிட்டா சூப்பராக இருக்குது. இது எந்த டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னா, பலா கொட்டைகளை வந்து நெருப்பில் சுட்டோ இல்லை வேச்சியோ சாப்பிட்ருக்கீங்களா, நல்லாயிருக்கும். அப்படி சாப்பிட்டா அந்த டேஸ்ட் இருக்குது இந்த கிழங்கை சாப்பிடும்போது. இதை வந்து பச்சையாக கூட விற்கிறாங்க. இதை பற்றி விசாரிக்கும் போது அப்படியே பச்சையாகவே எனக்கு எடுத்து கொடுத்தாங்க சாப்பிட சொல்லி. இந்த கிழங்கு அப்படியே பச்சையாக சாப்பிட்டாலும் நான் அருமையாக இருக்குது. ஷிங்கோடா கிழங்குகளை அறுவடை செய்கிற காட்சி இது. நம்ம ஊர் குரங்குகள் இப்படி இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி குஜராத்தில் லங்கூர் குரங்குகள் அதிக எண்ணிக்கையில் இருக்குது. இந்த குரங்குகளை தான் வந்து அனுமன் குரங்குகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரங்கினம் வந்து ரொம்ப பழமையான குரங்கினம். இந்த குரங்கினம் வந்து குஜராத், ராஜஸ்தானில் மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே பரவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இமயமலையிலிருந்து ஸ்ரீலங்கா வரைக்கும், இந்த பக்கம் பர்மாவிலிருந்து ஆப்கானிஸ்தான் வரைக்குமே இந்த குரங்கினங்களை பார்க்க முடியுமா. வளர்ந்த மாநிலமாக இருக்கிற குஜராத்தில் கூட சாலையோரம் படுத்து தூங்குறவங்களை பார்க்க முடியுது. இவங்களில் பெரும்பாலானவங்க வந்து வெளி மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்தவங்களாக இருக்கலாம். அகமதாபாத் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு விஷயம் என்னை ஆச்சரியப்படுத்துச்சு. வழக்கமாக தமிழ்நாட்டில் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கடைகளில் நம்ம ஏதாவது பொருள் வாங்கினா எம்ஆர்பி ரேட்டை விட 5 ரூபா 10 ரூபா அதிகமாக தானே நமக்கு விற்பாங்க.
ஆனால் இந்த குஜராத் ரயில்வே ஸ்டேஷன்லலாம் கடைகளில் நம்ம ஏதாவது வாங்கினா எம்ஆர்பி ரேட்டை விட கம்மியாகவே கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா எம்ஆர்பி ரேட்டில் தராங்க. ரேட்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் எப்படியோ அப்படி தான் உள்ளேயும் தராங்க. நீங்கள் நம்பலையா, ஏதாவது ஒன்று வாங்குற பாருங்களா. பேண்டா பேண்டா ஹவு மச்? 20 ரூபீஸ். குஜராத்தில் வித்தியாசமான வடிவத்தில் இருக்கிற ஆட்டோக்களை அதிகம் பார்க்க முடியுது. ஒரு சிறுத்தை நின்றுட்டு இருந்தால் எப்படி இருக்கும், ஆட்டோ வந்து அந்த ஷேப்பில் இருக்குது. குஜராத்தில் இருக்கிற எல்லா ஆட்டோக்களும் இப்படி இல்லை, ஆனால் பரவலாக இந்த மாதிரியான ஆட்டோக்களை பார்க்க முடியுது. இன்னொரு விஷயம், இங்கே ஆட்டோ சார்ஜ் ரொம்ப கம்மியாக வாங்குறாங்க. உதாரணத்தை சொல்லணும்னா, ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட ஒரே 20 ரூபா தாங்க வாங்குறாங்க. ஷேர் ஆட்டோ கூட இல்லை, நம்மளை தனியாக கூட்டிகிட்டு போனால் கூட 20 ரூபா தான் வாங்குறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. சென்னையிலெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு 100-150 ரூபா கேட்பாங்க, ஆனால் அங்கே ஒரே 20 ரூபா கேட்குறது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. நீங்கள் நம்ப மாட்டீங்கன்றதுக்காக உங்களுக்கு அப்படியே வீடியோ எடுத்தே காட்டிடுறேன் பாருங்களேன். இந்த ஆட்டோவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்ன பின்ன பயணம் பண்ணிட்டு வரேன். இவருக்கு நான் எவ்வளோ கொடுக்குறேன் பாருங்களேன். நான் 100 ரூபா நோட்டு தரேன், அவர் எனக்கு 80 ரூபா திருப்பி கொடுக்குறாரு. இங்கெல்லாம் சாலையோரங்களில் கிட்ட கிட்ட டாய்லெட்ஸ் வச்சுருக்காங்க. இது பாருங்களேன், காயின் போட்டு யூஸ் பண்ணுற டாய்லெட். இங்கே வச்சுருக்கிற காயின் பாக்ஸில் 5 ரூபா போடணும், காசு போட்டதும் டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும், யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சிசிடிவி கூட வச்சுருக்காங்க பாருங்களேன். இங்கெல்லாம் பெரும்பாலான பஸ் ஸ்டாப்புகளில் வந்து ஆஃபீஸ் போட்டு வச்சுருக்காங்க. பஸ்ஸில் ஏறுறதுக்கு முன்னாடியே இந்த ஆஃபீஸ்லேயே நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைன்னா பஸ்ஸில் ஏறியும் கூட நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். ஜிபே பேடிஎம் மூலமாக கூட நம்ம பஸ் டிக்கெட்டுக்கு காசு கொடுத்துடலாம். பஸ்ஸில் கூட்ட நெரிசல் இருந்தால் டிக்கெட் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு இல்லையா, அதனால் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கலாம். இது வந்து ஏசி பஸ்ஸுக்குன்னு இருக்கிற தனி பஸ் ஸ்டாப். இந்த அகமதாபாத் மாநகரத்தில் ஏசி பஸ்ஸுக்குன்னு தனி பஸ் ஸ்டாப் இருக்குது, தனி ரோடு இருக்குது. ரொம்ப நவீன முறையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிற இந்த பஸ் ஸ்டாப்லேயே நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு பஸ் ஸ்டாப்பில் இவ்வளோ வசதி இருக்குமா, இப்படியெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது இந்த பஸ் ஸ்டாப்பெல்லாம். இது வந்து டிக்கெட் கொடுக்குற இடம், போக வேண்டிய இடத்துக்கு டிக்கெட் வாங்கியிருக்கு. டிக்கெட் ரேட் எவ்வளோ தெரியுமா, ஒரே 4 ரூபா பாருங்களேன். ஏசி பஸ்ஸில் மினிமம் ஃபேர் 4 ரூபா, ஆச்சரியமாக இருக்குல்ல. டிக்கெட் கவுண்டரில் லேடிஸ் கூட வேலை செய்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் மாதிரியே பஸ் ஸ்டாப்லேயும் அடுத்தடுத்த பஸ் டைம் பற்றி டிஜிட்டல் போர்டில் வந்துகிட்டே இருக்குது. எல்லா பஸ் ஸ்டாப்லேயும் பயணிகளுக்காக சுத்தமான குடிநீர் வச்சுருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு பஸ் ஸ்டாப்லேயும் அங்கேருந்து எந்தெந்த ஏரியாவுக்கெல்லாம் பஸ்ஸு போகுது, அதுக்கு எவ்வளோ டிக்கெட் ரேட்டு அப்படின்றத டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. ஏசி பஸ்ஸுக்குன்னு தனி ரோடு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இந்த தனி ரோடில் பஸ் வருது பாருங்கள். ஓடி போய் பஸ்ஸில் ஏற போகிறேன். நம்ம தமிழ்நாட்டு பஸ்லெலாம் ஒரு பக்கம் தானே வழி இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிற பஸ்லெலாம் ரெண்டு பக்கமும் வழி இருக்குது. இந்த பக்கமும் வழி இருக்குது, அப்படியே அந்த பக்கமும் வழி இருக்குது பாருங்களேன். பஸ்ஸோட முன் பக்கத்தில் பாருங்கள், இடது பக்கம் அங்கேயும் ஒரு வழி இருக்குது. இது வந்து சாதாரண பேருந்துகளுக்கான பயணிகள் நிழற்குடை. குஜராத்தில் ஓடுற சாதாரண பஸ்ஸு இது, எப்படி இருக்கு பாருங்க. பஸ்ஸுக்குள்ள எப்படி இருக்கு பாருங்க. குஜராத்தின் தலைநகர் காந்தி நகர் ரயில்வே ஸ்டேஷன் இது. ரயில்வே ஸ்டேஷனை உண்மையிலே உலக தரத்தில் தான் கட்டியிருக்காங்க. குஜராத்தில் பாரம்பரியமான பழமையான கட்டடங்களை நிறைய பார்க்க முடியுது. பானா காத்தாடின்னு ஒரு படம் வந்தது இல்லையா தமிழில், அந்த படம் இந்த ஏரியாவில் தான் எடுத்தாங்களாம். அகமதாபாத்தில் முக்கியமான சில பகுதிகள்லாம் வந்து நைட்டு 12 மணி 1 மணிக்கு கூட இப்படி பிஸியாக இருக்குது. நிறைய சாலையோர ஹோட்டல்கள்லாம் வந்து நிறைய இருக்குது. இது வந்து நகை கடைகள் இருக்கிற பகுதியாக, பகலில் நகை வாங்கிறதுக்காக இங்கே கூட்டம் ஆகும் போதும், ராத்திரியில் இங்கே ரோட்டில் இருக்கிற இந்த ஹோட்டல்ஸில் சாப்பிட்றதுக்காக கூட்டம் வருது.
பகலெல்லாம் நகை கடைங்க இருக்கும், ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்கும். அந்த பக்கம் சைடில் ஃபுல்லாக, இந்த சைடு ஃபுல்லாக உள்ள எல்லாமே நகை கடை, செய்யறதுலேருந்து எடுத்து எல்லாமே ஏ டு செட், கோல்டு சில்வரு டைமண்ட் எல்லாமே. நைட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் சாப்பிட்றதுக்கு அலங்காரம் பொருள், பிஸ்கெட்ஸ், அந்த நைட்ரோஜன் பிஸ்கெட் இருக்குயா அது, வெத்தலை, இதெல்லாம் ரொதி. இந்த இடம் பேர் மானெக்சோ. இல்லாத இதெல்லாமே வந்து குஜராத்தி ஐட்டம்ஸ் தானே? ஃபுல்லாக குஜராத்தி ஐட்டம்ஸ். இது வந்து நெல்லிக்காய், இது மாங்காய், நெல்லிக்காய் தான் அந்தாண்ட இருக்க பாருங்க, அது ஃபுல்லாக நெல்லிக்காய். மாதுளை பழத்துலேருந்து எடுத்தது இது எல்லாமே. மருந்து மாதிரி இருக்குல்ல, ஆயுர்வேதம். அப்புறம் குஜராத் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் நான் குஜராத்தில் சுற்றிட்டு இருந்தேன். நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க, எங்கேயுமே ஒரு பேனரை பார்க்க முடியல, கட்சி ஊர்வலத்தை பார்க்க முடியல, பொதுக்கூட்டங்களை பார்க்க முடியல, வண்டியில் மைக்கில் ஓட்டு கேட்டு வருவாங்க இல்லையா, அப்படி கூட எங்கேயுமே பார்க்க முடியல. அத்தனை நாள் அங்கே சுற்றிட்டு இருந்ததில் ஒரே ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை பார்த்தேன். அந்த கூட்டம் தான் இது. ஒரு மேடை இல்லை, மைக் இல்லை, ஒலிபெருக்கி இல்லை, கட்சி ஆஃபீஸுக்கு வெளியே சாதாரணமாக சேர் போட்டு உக்காந்து மைக் கூட இல்லாமல் சாதாரணமாக ஓட்டு கேட்குறாரு வேட்பாளர். இவர் தான் எம்எல்ஏ வேட்பாளர், பிஜேபிக்காரர். அப்புறம் இன்னொரு இடத்துல மோடியோட முழு உருவ பொம்மை ஒன்று வச்சுருந்தாங்க, குட்டி பசங்களாம் அது பக்கத்தில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. குஜராத் மண்பாண்டங்கள் இவை. குஜராத்தில் பறவைகள் விலங்குகளுக்கு உணவு கொடுக்கறத ஒரு முக்கியமான வேலையாக நிறைய பேர் செய்கிறாங்க. இந்த குஜராத் மாநிலத்தில் சாலையோரம் பசுக்கள் நாய்கள் பறவைகளுக்கு பொதுமக்கள் உணவு கொடுக்கறத நிறைய இடத்துல பார்க்க முடியுது. இவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேனா, தினமும் 30 லிட்டர் பால் வாங்கி நாய்களுக்கு கொடுக்குறாராம். குஜராத்தில் நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்க்க முடியும். நீங்கள் நிறைய பேர் இந்த மாதிரியான ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கறத இந்த குஜராத்தில் ருட்டீன் ஒர்க்காகவே வச்சுருக்காங்க. சாலையோரம் இருக்கிற மரங்களில் கூட இந்த மாதிரி கட்டி பறவைகளுக்கு உணவு வைக்கிறாங்க. பார்க்க விளக்கு தூண் இல்லை மணிகுண்டு மாதிரி இருக்கு இல்லையா, இது கூட பறவைகளுக்கு உணவு வைக்கிறதுக்காக கட்டப்பட்டது தானா. பொதுமக்கள் வந்து இந்த ஏணியில் ஏறி போய் மேலே உணவு வச்சுட்டு வராங்க பறவைகளுக்கு. உண்மையிலே இங்கே பசுவும் கண்ணும் நின்றுட்டுருக்கிற மாதிரி எத்தனை பேர் நினச்சிங்க, எவ்வளோ தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் சிலைகளை. குஜராத் சாலைகளில் பசுக்களை அதிக எண்ணிக்கையில் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒட்டகங்களையும் ஆங்காங்கே பரவலாக பார்க்க முடியுது. படுத்துக்கோ படுத்துக்கோ, இல்லாத படுத்துக்கோ. இவங்க குஜராத் அரசு பள்ளி மாணவர்கள், குஜராத் ஸ்கூல் யூனிஃபார்ம் எப்படி இருக்கு பாருங்க. மூஞ்ச முடிக்கலாம் வர. அகமதாபாத் நகரத்தோட அடையாளங்களில் ஒன்றா இருக்கிறது இந்த சபர்மதி ஆறு. ஒரு பெரிய மாநகரத்துக்கு நடுவில் ஓடுற இந்த ஆறை எவ்வளோ சுத்தமாக வச்சுருக்காங்க பாருங்கள் குஜராத் அரசாங்கம். நம்ம கூவம் ஆறு எப்போ இப்படி மாறும்? சபர்மதி ஆறு நைட்டில் எப்படி இருக்கு பாருங்கள். தென் மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது குஜராத்தில் கறிக்கடைகள் ரொம்ப ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது. அந்த கறிக்கடையை நடத்துகிறவங்களும் பெரும்பாலும் முஸ்லீம்களாக இருக்காங்க. அகமதாபாத்தில் அங்கங்கே நிறைய பார்க் இருக்கு. இங்கெல்லாம் மிக நீளமான முள்ளங்கிகள் விளையுது. குஜராத்தில் பெரும்பாலும் முத்துக்கொட்டை, எள்ளு, பருத்தி ஆகிய தாவரங்களை பயிரிட்டிருக்காங்க. அந்த முத்துக்கொட்டையிலிருந்து தான் விளக்கெண்ணெய் தயாரிக்கிறது.
இது வந்து பெரிய பணக்காரங்களோட கல்யாண ஊர்வலம் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது அதுக்கான ஊர்வலம் இல்லை. ஜெயின் மதத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இளம் பெண்கள் பலரும் துறவரம் மேற்கொள்வதற்காக நடைபெறும் ஊர்வலமே இது. குதிரை வண்டியில் மணமக்கள் போல அழைத்துச் செல்லப்படும் இவர்கள்தான் துறவரம் மேற்கொள்ள இருப்பவர்கள். வெள்ளை உடை அணிந்திருக்கும் இவர்களெல்லாம் ஏற்கனவே துறவியாக மாறியவர்கள்.